வாழ்க்கையோட உண்மையான மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க லைஃபோட வேல்யூ நீங்க தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உங்க லைஃபோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய நேரங்கள்ல நம்மளோட வர்த் நாம கேட்டறியாம இருக்கும். ஏன் நான் எதுக்கும் வர்த் இல்லைன்னு நீங்க நினைச்சும் பார்த்துருப்பீங்க. இப்படிலாம் நினைச்சிருந்தீங்கன்னா என்னோட வீடியோவை 3 மினிட்ஸ் பாருங்க. உங்க லைஃப் எல்லாம் மாறிடும். ஒரு மனுஷன் கடவுள் கிட்ட போய் லைஃபோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு கடவுள் ஒரு பெரிய கல் எடுத்து அந்த மனுஷன் கிட்ட கொடுத்தாங்க. இந்த கல்லோட மதிப்பு நீ கண்டுபிடிக்கணும்னு கடவுள் சொன்னாரு. ஆனா கடவுள் ஒரு கண்டிஷன் போட்டாரு, இந்த கல்லை நீ யாருக்கும் விற்க கூடாதுன்னு சொன்னாரு. அதான் கடவுளோட கண்டிஷன். அந்த மனுஷன் அந்த கல்லை எடுத்துட்டு ஒரு ஃப்ரூட் ஷாப்புக்கு போனாங்க. அந்த மனுஷன் அந்த கல்லோட மதிப்பு என்னன்னு அந்த ஷாப் கீப்பர்கிட்ட கேட்டாங்க. அந்த ஷாப் கீப்பர் கல்லை பார்க்கும்போது அது பல 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 பலன்னு ஒரு கண்ணாடி மாதிரி இருந்ததுங்க. ஸோ அந்த ஷாப் கீப்பர் அந்த கல்லை அவன்கிட்டருந்து வாங்கிடலான்னு நினச்சாங்கங்க. அந்த ஷாப் கீப்பர் 2 கிலோ ஆரஞ்சுனா தரேன், நீ அந்த கல் எனக்கு தா அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் கடவுள் இந்த கல்லை விற்கக்கூடாதுன்னு சொன்னார், அதனால தரமாட்டேன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். அடுத்ததான் அந்த மனுஷன் ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு போனார். அந்த ஷாப் கீப்பர் கிட்ட இந்த கல்லோட மதிப்பு என்னன்னு கேட்டார். அந்த ஷாப் கீப்பர் அந்த கல்லை பார்த்தாரு, அதுக்கு இந்த கல் நல்லா ஜொலிச்சுது, அதனால ஒரு சாய் நான் பொட்டேட்டோ தரேன், நீ அந்த கல்லை என்கிட்ட தந்துருன்னாரு. அந்த மனுஷன் கடவுள் சொன்னாரு இந்த கல்லை யார்த்தையும் விற்க கூடாது, அதனால தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் ஒரு ஜுவல்லரி ஸ்டோருக்கு போனாரு. அங்க போய் அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர்கிட்ட போய் இந்த கல்லோட மதிப்பு என்னன்னு கேட்டாரு. அந்த ஜுவல்லரி ஸ்டோர் ஓனர் இதுக்கு நான் 2 லட்சம் ரூபா தரேன்னாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஜுவல்லரி ஸ்டோர் ஓனர் லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தப்போ இந்த கல்லுக்கு நான் 2 கரோர்ஸ் தரேன்னாரு. கடவுள் இந்த கல்லை விற்க கூடாதுன்னு சொன்னார், அதனால நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்ததா அந்த மனுஷன் ப்ரெஷியஸ் ஸ்டோன் விற்கிற கடைக்கு போனான். அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஷாப் ஓனர் அந்த கல்லை பார்த்தோன்னே அது ஒரு ப்ரெஷியஸ் ரூபி ஸ்டோன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த கல்லை பார்த்து நீ அதை எங்கேருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டாரு. அவன் சொன்னா அந்த கல்லை எனக்கு கடவுள் கொடுத்தாரு. அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஷாப் ஓனர் உலகத்தே விற்றாலும் இல்லை லைஃபே போனாலும் இந்த மாதிரி கல்லை நான் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ ப்ரெஷியஸான ஸ்டோன்னு அவர் சொன்னார். அந்த மனுஷன் நடந்தது எல்லாமே கடவுள்கிட்ட சொன்னான். அந்த மனுஷன் திரும்பவும் லைஃபோட வேல்யூ என்னன்னு கடவுள்கிட்ட கேட்டான். கடவுள் அந்த மனுஷங்கிட்ட சொன்னார், நீ ப்ரெஷஸாகவே இருந்தாலும் மனுஷங்க அவங்க லெவலில் தான் உன்னை மதிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மதிப்பு படி தான் உன்னை மதிப்பாங்க. அதனால நீ கவலைப்படக்கூடாது. உன்னோட உண்மையான வேல்யூ தெரிஞ்ச மனுஷன் உனக்கு உண்மையாகவே கிடைப்பான். ஒருத்தவங்களோட பணத்தையோ அழகையோ வச்சு அவங்கள மதிப்பிட முடியாதுங்க. எந்த இடத்துல உங்களை மதிக்கலையோ அவமானப்படுத்துறாங்களோ அந்த இடத்துலேருந்து விலகி போங்க. எங்கே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அங்கே இருங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு அதிகம். ஷார்ட்டாக சொல்லணுன்னா இக்னோர் நெகட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவ் பீப்பிள். கண்டிப்பாக உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். We are precious in the sight of our creator.
ஆமாங்க கடவுளோட கண்களுக்கு நீங்க எப்பவுமே பிரஷியஸ் தான் யூ ஆர் யூனிக் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் உங்களையே முதல்ல மதிக்க கற்றுக்கோங்க நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் யூ ஸோ இதாங்க இதான் வாழ்க்கையோட உண்மையான மதிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு புது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இட்ஸ் மீ ஆல்வேஸ்